வெல்கம் டு கல்ஸ்குசின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் பச்சடி. இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம். இது ஓணத்தப்போ இது ஒரு ஸ்பெஷலான டிஷ் இது. ஸோ இது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு பேனை சுட வச்சுக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். 2 பீட்ரூட் மீடியம் சைஸ் துருவினதை இதோட சேர்த்துடலாம். இதை வந்து வேக வச்சு கூட பண்ணலாம். ஒரு 4-5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் ஒன்றா மசிச்சுட்டு அதுக்கப்புறமும் பண்ணலாம் இதை. சரி, இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த பீட்ரூட் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மீன் டைம் ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் துருவினது 1 கப்பு, 2 பச்சை மிளகாய், இஞ்சி 1 சின்ன துண்டு, கடுகு 1/2 டீஸ்பூன், அதை விட கம்மியாக போட்டிருக்கேன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 4, தண்ணி 1/2 கப்பு. ஸோ இப்போ இதை அப்படியே நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ஸோ மீன் டைம் இங்கேயும் பீட்ரூட் நல்லா குக் ஆகிடுது. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், இதுவே போடுவோம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 3-4 நிமிஷம் குக் ஆகட்டும். ஏன்னா இந்த பச்சை வாசனை போகணும் தேங்காயோடது. இப்போ தேங்காயோட பச்சை வாசனை போயிடுது. ஸோ இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுப்பை 1 கப்பு தயிர் அதை இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 1 நிமிஷம் கண்டினியூஸாக கிளறி விட்டுடலாம். ஸோ 1 நிமிஷம் ஆகிடுது. ஸோ இப்போ அடுப்பை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்கணும்லாம் கிடையாது. ஒரு பேன் அடுப்பில் சுட வச்சு இதுக்கு ஒரு தடுக்காக போடப்போகிறோம். ஸோ இது சூடான அப்புறமா தேங்காய் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன், கடுகு 1/2 டீஸ்பூன். இது நல்லா பொரிஞ்ச அப்புறமா 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தடுக்காவை இந்த பச்சடியில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும். இது இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு கொஞ்சம் கழிச்சு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இது இலையில் விட்டால் ஓடக்கூடாது. ஸோ இப்போ நம்மளோட பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க. ஸோ ஓணத்தன்னைக்கு பண்ணிவிட்டு என்ஜாய். Thanks for watching this video.